Hi friends, welcome back to Cook Curry. இன்னைக்கு வீடியோ இட்லி தோசைக்கான சைட் டிஷ் சட்னி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நாலு விதமான குயிக் அண்ட் ஈஸி சட்னி ரெசிபிஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற சட்னி ரெசிபிஸ் வதக்கிட்டு அரைக்கவும் போகிறோம், ஃப்ரெஷ்ஷாகவும் அரைக்க போகிறோம். அதில் இப்போ முதல் சட்னி பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய், 5-10 கருவேப்பிலையில, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து முதல்ல வதக்கிடலாம். அடுத்தது அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, அதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இப்போ ஒரு 2 நிமிஷமாக எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியாச்சு. அடுத்தது இதில் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியில் 3 தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளி இதோட கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலர்னதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு தடவை திருப்பி நல்லா கலந்துட்டு மூடி வச்சு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 5 நிமிஷம் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நம்ம இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அது ரெண்டும் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஹீட்லேயே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்சதோட தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு நம்மளோட ஒரு விதமான தக்காளி சட்னி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் சட்னியை விட இன்னும் வேகமாக பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய், இது ரெண்டையும் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு பேனில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கான அளவு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அண்ட் காஞ்ச மிளகாய், அதை இப்போ பேனில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க, இல்லை தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லாவே நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி இந்த பச்சை வாடெல்லாம் போய் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா குக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பேனை மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்ல தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா குறையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நம்ம கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எவாப்ரேட்டாக இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வந்து குறையணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் அடியில் தெரிகிற அளவுக்கு தண்ணி வத்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஆறுச்சுன்னா சட்னி பதம் இது சரியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னியை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒரு கார சட்னி ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு 25 காஞ்ச மிளகாய், 1 ஃபுல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டில் ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா இந்த சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். அவ்வளோதான், இட்லி தோசைக்கான காரமான கார சட்னி இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்க்க போகிறதும் ஒரு கார சட்னி ரெசிபி தான். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், கூடவே வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய், அப்புறம் தேவைக்கான அளவு உப்பு, அப்புறம் 2 பூண்டுப்பல், அப்புறமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இதில் சேர்த்து கலந்துட்டோம்னா இந்த குயிக்கான கார சட்னியும் இப்போ ரெடி நம்மளுக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி 4 விதமான சட்னி ரெசிபி பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக்கரி. தேங்க்யூ.